ரவி சொன்னதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. மத்தவங்க சொல்ற மாதிரி நீ தப்பானவன் இல்ல, நல்லவன் நிரூபிக்கணும் தான் உன டெஸ்ட் பண்ணணும் நினைச்சேன். அதனாலதான் ரோஜா செடி நடணும்னு சொல்லி தோட்டத்துல குளித்தோன்ன. அத நீ சாதாரணமா எடுத்திருந்தா எனக்கு எந்த சந்தேகமும் வந்திருக்காது. ஆனா நீ டென்ஷன் ஆன பாரு, அப்பமே உன் மேல தப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. முழுசா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் ரவி சொன்ன மாதிரி பேயா நடிச்சேன். சோ உங்க பிளான் சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. பாவம், இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டதுக்காகவே நான் உண்மையெல்லாம் ஒத்துக்கணும்ல. ரவி என்னை பத்தி உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். நீ புத்திசாலி பொண்ணா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என் மேல சந்தேகம் வந்த உடனே எஸ்கேப் ஆயிருக்கணும். எஸ்கேப் ஆனியா? அதை விட்டுட்டு என் கூட இவ்வளவு தூரம் இங்க வந்தது ரொம்ப தப்புமா? நாம ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக நான் ஒன்றும் உன்னை இங்க கூட்டிட்டு வரல. எனக்கு ஃபாரின் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருடைய ப்ராடக்ட்டுக்கு சென்னை ஏஜென்சி எனக்கு தரதா அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு பதில் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? பெருசாக ஒன்றும் இல்லை, அவர் உன் கூட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு. உயிரோட வாழ்க்கைய இனிமே தட்சிணாமூர்த்தி கிட்ட சொத்தை அடைய முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆள்கிட்ட ஏதாவது பிசினஸ் பண்றதா சொல்லி பெரிய அமௌண்ட் கறக்க பாக்குறேன். இவங்க ரெண்டு பேரும் என்னடா பண்றது? எல்லா விஷயத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ஃபாரினரோட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சதும் அவர் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். அதுலயும் ஒரு அமௌண்ட் வரும்ல, எப்படியும் மாமனார் கிட்ட இருந்து வேற ஒரு அமௌண்ட் வரும். ஸோ என் லைஃப் செட்டில்டு. சரி, அந்த ரவி என்ன பண்றது? அவனை இங்கே கொண்டு பொதிச்சுட்டு ஒரு ரோஜா செடி வை. ம், டேய், அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடு. ம், ஏன்னா தட்சிணாமூர்த்தி கேட்டாருன்னா நிலா பழைய லவரோடு ஓடிட்டான்னு கதை கட்டி விட்டுறலாம். அதான் எவிடன்ஸ், மறந்துடாது. சரி, பத்திரமா பாத்துக்கடா, நான் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வரேன். மாமாத்தா வீட்டுக்கு ரக பிரவேசத்துக்காக போயிருக்காங்க. மற்ற ஃபேமிலி எல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்கு பிரைவசியே கிடைக்கிறது இல்லை.
எப்ப பார்த்தாலும் சுத்தி கும்பலா நின்று இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காக மாமா மத்தையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பிளான் பண்ணி வெளியே போறாங்க. ஆனா நம்ம தான் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். சுசி எங்க போற? இனிமே என்கிட்ட சாப்பாடு கேட்க கூடாது. சாப்பாடு கேக்குது உனக்கு சாப்பாடு. சுசி சூப்பர் சாப்பாடு. டேய் இப்ப எதுக்கு படல கதவு சாத்தி தாப்பா போட்ட? உன்னோட இதே கதவு எனக்காக திறக்கிற வரைக்கும் நான் இந்த கதவு திறக்கிறதா இல்ல சுசி. என்னடா திரும்ப உன் டிராமா ஆரம்பிச்சிட்டியா? நம்ம செல்லமா வளர்க்குற நாய்க்குட்டி இல்ல, அது மேல கள்ள தூக்கி அடிச்சோம்னா கூட அது நம்ம காலை சுத்தி சுத்தி வரும். ஒரு காலத்துல நீயும் அப்படிதான் இருந்த,
நானே விலகி விலகி போனாலும் மாமா மாமான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவேன். இப்ப நான் உன் மேல அந்த மாதிரி இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். உன் மனசுல நின்ன நீ என்ன அவ்வளோ பெரிய இதுன்னு நினைப்பா? நீ சாப்பாடுல உப்பள்ளி கொட்டினீனா நாங்க உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவோமா என்ன? நீ சாப்பாடுல உப்பள்ளி கொட்டினா இல்லடி, விஷத்தே கலந்து கொடுத்தாலும் சரி நான் சாப்பிடுவேன். ஏன்னா நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் புருஷன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏண்டி நான் தான் என் தப்பை ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல, அதுவும் காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டாச்சு. உங்ககிட்ட கெஞ்சியும் பாத்துட்டேன், இதுக்கு மேல ஒரு புருஷனால என்ன அடி பண்ண முடியும்? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ மாறாம இருக்கிறதாண்டி பிரச்சனையே. நீ பழைய சுசியா மாறணும். மாமா நான் சின்ன புள்ள தரமா தப்பு பண்ணிட்டேன், இனிமே அந்த மாதிரி நடக்காது. நான் இனிமே உனக்கு நல்ல பொண்டாட்டியே நடந்து பண்ணி நீ கெஞ்சணும். அது மட்டும் இல்ல, புஜ்ஜில என் பட்டுல என் செல்லல அந்த கதவை தரமா நீ கெஞ்சற வரைக்கும் நான் இந்த கதவை திறக்கறதா இல்ல. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அப்பா அம்மா வந்தாங்கன்னா அப்ப நீ கதவை திறந்துதானே ஆகணும். அப்ப நீ என்ன பண்றனு பாக்குறேன். நான் சொல்றத நீ செய்யற வரைக்கும் அவங்களும் வெளியவே தான் நிக்கணும். மாமா வந்தாருன்னா அவருக்கும் இதே நிலைமைதான். ஓஹோ மாமா வரட்டும், அப்போ நீ இதே மாதிரிதான் வாழாட்றியா இல்ல வாழை சுருட்டுக்கிறியான்னு பாக்குறேன். பாப்போம். கோவப்படவும் முடியல. எப்பா அது நீலகண்டன் நியாயமான மனுஷன் தானே? அவர் மூலமா அந்த அம்மா கிட்ட பேசி பார்த்துக்கலாம்ல? இல்லம்மா அவர் வீட்டில் இல்ல. அது மட்டும் இல்ல, மேகாவோட அம்மாவுக்கு யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியல. இப்படி எல்லாம் நடந்ததுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறாங்க. என்னப்பா இது அநியாயமா இருக்கு? நீ பொய் சொல்ல மாட்டே, மேகாவோட அம்மாவுக்கு தெரியாது? உன் மேல அவங்களுக்கு எப்படி நம்பிக்கலாம் போச்சு? இல்லம்மா அவங்களே குறை சொல்ல முடியாது. அந்த அமுதவல்லி அம்மா அவங்களுக்கு சொந்தக்காரங்க, எனக்காக அவங்கள எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அது சரிப்பா, அவங்க கேட்குற ஆதாரத்துக்கு நாம் எங்கே போகிறது? மாச்சியில் பார்த்து அந்த குடியாரனை தான் கொண்டு வரணும். அவன் நமக்காக வருவானா? அப்படியே வந்தாலும் அவங்க சொல்கிறதை இவங்க நம்புவாங்களா? அந்த அம்மாவே வாயை திறந்து உண்மையை சொல்கிறத தவிர வேற வழியே இல்லை. அவங்க வகையாக மாட்டதுக்கு அப்புறமும் நீ கிளம்பி வந்துடக்கூடாது. உண்மை தெரியாமல் போக மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துருக்கணும். அதுக்குள்ளே நீலகண்டன் வந்திருப்பார். அவர் முன்னாடி வச்சு பேசியிருந்தா அந்த அம்மா கண்டிப்பாக உண்மையை சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதான் மாமா, ஆனா அப்ப இருந்த கோவத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்ல,
அந்த நேரத்துக்கு சரியா மீனாட்சியோட தங்கச்சி அகல்யா எனக்கு ஃபோன் பண்ணா. என்ன மச்சான் இப்படி குளத்துக்கு போடுற? உன் நம்பர் இப்படி அவங்களுக்கு கிடைச்சது? அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது மாமா. இப்ப அவங்களை பாக்குறது தான் நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு இருக்கேன். ஏப்பா இப்ப இருக்கிற சூழ்நில நீ அங்க போறது அவசியமா? அந்த அகல்யா புருஷன் வேற உன் மேல கோபமா இருக்கிறதா சொல்ற. அவன் உன்னை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடாத? அதை பத்தியெல்லாம் யோசிக்கிற சூழ்நிலை நான் இல்ல மாமா. என்னால அந்த குடும்பத்துல நிறைய இழப்பு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் அத்தையை பார்த்து மன்னிப்பு கேட்டதான் என் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அது மட்டும் இல்ல, அத்தை இப்ப ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்களாம். என்னை பார்க்கணுங்கிறது தான் அவங்களோட கடைசி ஆசையா. அந்த கடைசி ஆசையாவது நான் நிறைவேற்றணும் மாமா. நீ அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த நரசிம்மா திரும்ப தப்பிச்சு போயிட்டாங்களா? அதுக்காக தான் மாமா உங்களை வர சொன்னேன். நீங்க நேரா மேகா வீட்டுக்கு போங்க. அந்த அம்மா எங்கேயும் போகாம பாத்துக்குங்க. அந்த ரெண்டு பேர் மட்டும் இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. நீலகண்டன் சார் வந்தாருன்னா விஷயத்த சொல்லுங்க. உண்மை ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க மாமா. சரி நீ போயிட்டு வாப்பா, நான் பாரு வரேன் மாமா. உட்காருங்க மாப்பிள. உங்களை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். ஆமா மாப்பிள, ரொம்ப நாளாவே இதை பூட்டியே வச்சிருந்தோம். சுத்தம் பண்றதுக்காக ஆளுங்களை வர சொல்லியிருக்கோம், அதுக்காக தான் இங்க வந்தோம். அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மாப்பிள்ள? பெருசா ஒண்ணு லாபம் இல்ல, ஏதோ மீடியமா போயிட்டு இருக்க மாமா. அப்புறம் மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. நீங்க வரும்போது நிலாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். நாங்களும் அவளை பார்த்த மாதிரி இருந்திருக்கோம். இல்லத்த, நான் ஆபீஸ்ல இருந்து அப்படியே நேரா இங்க வந்துட்டேன். அதான் முறப்படி நாங்க தான் வந்து உங்களை பார்த்துருக்கணும். ஒன்னு மாத்தி ஒன்னு வேலை வந்துகிட்டே இருக்கு மாப்பிள, அதான் வர முடியல. அம்மாவை தப்பா நினைச்சுக்க வேணாம் சொல்லுங்க. ஐயோ பரவாயில்ல மாமா, உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப வாங்க. மாப்பிள்ள ஏதோ பேச வந்தீங்களே? ஒண்ணுல மாமா. இல்ல பிசினஸ் சம்பந்தமா ஏதோ பேச வந்தீங்க, கவிதா வந்தோன்னு நிறுத்திட்டீங்க. நான் வேணா உள்ள போட்டுமா? ஐயோ அத்தை, உங்க முன்னாடி பேசக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல. கேக்கலாமா வேணாமா தான் யோசிக்கிறேன். என்ன மாப்பிள இது? நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுறத விட்டுட்டு ஏன் தயங்குறீங்க? பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இன்வெர்டர் கம்பெனி வச்சிருக்கான். அவனுக்கு 2 கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஒரு வாரத்துல கடனை செட்டில் பண்ணணும்னு கடங்காரங்க வந்து கழுத்தை நெரிக்கிறாங்களாமா. 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த கம்பெனி அவன் கொடுக்குறேன்னு சொல்றான். என்கிட்ட வாங்கிக்கிறியான்னு கேட்டான். எனக்கும் அது நல்ல ஐடியாவா பட்டுச்சு. ஆனா 50 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே என்னால பறக்க முடியல. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். பயங்கர கொள்ளக்காரனா இருப்பான் போல இருக்கே. வாய் கூசாம 50 லட்சம் ரூபாய் கேக்குறான். என்ன மாமா யோசிக்கிறீங்க? பிசினஸ்ல அடுத்த லெவல் போகணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த கம்பெனியை நான் வாங்கிட்டேன்னா கண்டிப்பா அடுத்த லெவல் நான் போயிடுவோம் மாமா. நீங்க எனக்கு கடனாவே கொடுங்க மாமா. 1 வருஷத்துல வட்டியோட திருப்பி கொடுத்துறேன். மாப்பிள நமக்குள்ள எதுக்கு வட்டி அது இதுன்னு பேசிக்கிட்டு?
ஃப்ரெண்டோட கம்பெனியை வாங்குறது நல்ல விஷயம்தான், ஆனா அமௌண்ட் தான் கொஞ்சம் பெருசா இருக்கேன்னு பாக்குறேன்.